அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார், ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வலது காதில் பாங்கும் இடது காதில் எகாமத்தும் சொல்கிற வளமை உண்டு, கண்டிப்பாக இந்த பாங்கும் எகாமத்தும் நாங்கள் சொல்லத்தான் வேணுமா? ஏன்னா அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு சில மக்கள், ஒரு சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வந்து ஜனாசா தொழுகைக்கு பாங்கு எகாமத்தெல்லாம் கிடையாது. ஒருத்தர் பிறந்த உடனே அவர் காதில் சொல்லக்கூடிய பாங்கும் எகாமத்தும் அவருடைய ஜனாசா தொழுகைக்கானது, அதை கட்டாயம் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைறாங்க சொல்கிறாங்க. அப்போ இது வந்து மார்க்கத்தில் என்ன, ஒரு குழந்தை பிறந்த உடனே இது விஷயம் செஞ்சு தான் ஆகணுமா அப்படிங்கிறத எடுத்து பார்த்தா, ஹதீதுகளில் சரியான எந்த ஒரு ஹதீதுலேயும் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே காதில் பாங்கு இக்காமல் சொல்கிறதா எந்த ஒரு சரியான ஹதீதுகளுமே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி பெண்மணி தனக்கு பிறந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ அதனுடைய சடங்கு பாங்கு இக்காமத்தாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை காதில் பாங்கு இக்காமத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈச்சம்பழம் இருக்குது யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஈச்சம்பழத்தை அவர் வந்து வாயில் வச்சு அதை மெண்டு மென்மையாக்கி அவருடைய உமிழ் நீரோடு அதை கலந்து அதை குழந்தை வாயில் வச்சு விடுறாங்க. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பேர் சுட்ட சொல்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. இந்த பேரை பொறுத்த வரைக்கும் ஏழாவது நாள் வரைக்கும் நம்ம பேர் வைக்கலாம். குழந்தை பிறந்த உடனேயும் பேர் வைக்கலாம், ஏழாவது நாளும் நாங்கள் பேர் வைக்கலாம். ஏழுக்குள்ளே அந்த பேர் வச்சிடணும். அடுத்தது அக்கிக்கா கொடுக்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது ஏழாவது அன்று அக்கிக்கா கொடுக்கப்படும். இதுதான் ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயமாக இருக்குது. ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அக்கிக்கா நம்ம கொடுக்கணும். அந்த ஆட்டுக்கு எத்தனை வயசு தாண்டி இருக்கணும், கொம்பு இல்லாத ஆடு பரவாயில்லையா, நொண்டியான ஆடு பரவாயில்லையா, அப்படியெல்லாம் ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. அது உலகியாவுக்குரிய சட்டம்தான் அந்த வயசு குறைபாடு இல்லாத ஆடு அப்படிங்கிறது. அக்கிக்காவுக்குரிய சட்டத்தில் வயசு எல்லையெல்லாம் கிடையாது, அதில் கொம்பு உடஞ்சிருக்குது, காது வெட்டப்பட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் குற்றம் கிடையாது. அதை வந்து ஆணுக்கு ரெண்டு ஆடு, பெண்ணுக்கு ஒரு ஆடு, உங்கள் வசதி கேட்ட மாதிரி சின்ன ஆடு விலை குறைஞ்ச ஆடு கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கொடுக்கலாம். ஏழாவது அண்டு அதை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ காதில் பாங்கு சொல்கிறது இக்காமல் சொல்கிறது நபி வழி கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய சாட்டும் வந்து நொண்டி சாட்டு. ஏன்னா ஜனாசா தொழுகைக்கு பாங்கும் இல்லை இக்காமத்தும் இல்லை, அதுக்கு தான் வந்து சொல்கிறோம்னு சொன்னால், அப்போ பெருநாள் தொழுகைக்கு பாங்கு இக்காமத்து எப்போ சொல்கிறீங்க, அதுக்கு எங்கே இருக்குது? சரி, ஒருத்தர் இடையில் இஸ்லாத்துக்கு வராரு, இஸ்லாத்துக்கு வந்தவர் ஜனாசா தொழுகைக்கு பாங்கு இக்காமல் சொல்ல போகிறீங்களா? ஏன்னா அவருக்கு தான் பாங்கு இக்காமல் சொல்லலையே, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. இவர் வந்து பிறந்து காதில் சொன்னாப்பா பாங்கு இக்காமல் சொன்னாப்பா, இல்லை சொல்லலை, அப்போ பாங்கு சொல்லி இக்காமல் சொல்லி தான் ஜனாசா தொழுகை தொழணும் அப்படின்ற எங்கேயாவது ஒரு சட்டம் இருக்குதா? இதெல்லாம் நுண்டி சாட்டுகள், அவங்களா சொல்லக்கூடியது. மார்க்கத்தில் அப்படி எந்த ஒரு துணிப்புகளும் கிடையாது. இதை நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதோடு சம்பந்தப்பட்ட அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஏழாவது அன்றைக்கு ஆடு கொடுக்க முடியலை, அப்போ என்ன செய்கிறது? 14வது நாள் கொடுக்கலாமா, 21வது நாள் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணுன்னா, ஆடே கொடுக்க வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு ஏழை இருக்கிறார், அவரு கொடுக்க முடியாது. அப்போ அவருக்கு வந்து அது அந்த கடமை அல்லாஹ் தஆலா எடுத்துடுறான். ஏன்னா அவருக்கு தான் முடியலையே, அவர் தான் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கொடுப்பார். ஏன்னா ஒரு ஹதீது இருக்குது, ஒவ்வொரு குழந்தைகளும் அடகுடைய ரஹீன், அடகுடைய நிலையில் இருக்குது, அதுக்கு இந்த அக்கீக்கா கொடுக்கணும் என்று வருது. அப்போ அது மீட்கப்படலை, அடகுடைய நிலையில் தான் இருக்குது. அப்போ வசதி வரும்போது அதை கொடுத்து மீட்டு எடுக்கலாம். அவங்களுக்கு தான் என்ன இருக்குது, ஒரு நாள் இன்னும் அவங்க வாய்ப்பு கிடைக்கும்போது கொடுக்கலாம். அது பொதுவான ஒரு விதி. யாருக்காவது வாய்ப்பு கிடைக்காமல் போகும்போது, அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அதை செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, வாய்ப்பெல்லாம் இருக்குது, அவங்க பிஸி, அல்லது அவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இப்போ வந்து ஆடு கொடுக்க காசு இல்லை, நாங்கள் புறவு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அவர் என்னட்ட பேசுகிற ஃபோனை வந்து கேட்டால் அது 30,000 ரூபா போகும். அப்போ ஒரு சாதாரண ஒரு 20,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கிடலாம். அப்போ இன்றைக்கி நம்ம ஓடுற பைக்கு லட்சக்கணக்கு பொறுமதியான பைக்கு, நான் கேட்குறேன் இந்த பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க உடனடியாக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும், 50,000 ரூபா ரெடி பண்ணுங்கன்ற அந்த காசு எங்கேருந்து திரட்டுவோம் நம்ம? நம்மளால் முடியாமலுக்கு இல்லை, நம்மகிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது,
இது ஒரு சடங்கு, இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள அந்த அந்த மார்க்க சடங்கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவரால் அது லேசாக, நம்ம லேசுபடுத்தினா அது லேசு, நம்ம சிரமமாக எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் சிரமந்தான். இதை விட பெரிய செலவு பண்ணுவாங்க ஒரு பர்த்டே கொண்டாடுறதுக்கு, இல்லாது இல்லாததுக்கெல்லாம் பெரிய செலவு பண்ணுவாங்க. சில இடத்துல குழந்தை பிறந்ததுக்கு சாக்லேட்டு கொடுக்கறதுக்கே ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. மார்க்கம் சொல்லக்கூடிய சடங்கு செய்கிறதா இருந்தால் வாய்ப்பு இல்லைன்னு நாளை செய்யலாமா அப்புறம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படி என்றால், என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னால், எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, பொம்பளை பிள்ளை தான் பிறந்தைக்கு, ஒரு ஆடு கொடுத்தா பத்தாது, மாடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஒரு சிலர் பத்துரூவா கொடுக்குறாங்க, மாடு கொடுக்கலாம், இப்போ ஆட்டை விட ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம், அப்போ ஏழு ஆட்டுக்கு சமன் ஒரு மாடு, அப்போ மாடு கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் பத்துவாவும் கொடுக்க செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, மாடு கொடுக்கலாமா, ஆடு இல்லாமல் மாடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு பதில் கொடுக்குறாங்க பாருங்கள், இவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு பதில் தெரியுமா, அவங்க சிம்பிளாக பதில் கொடுக்குறாங்க. என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிகாவுக்கு ஆடு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது மாடும் இருந்துச்சு ஒட்டகம் இருந்துச்சு, ஆனால் அதை சொல்லலையே அவர், ஏன் நீங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீங்களாம் ஒரு கேள்வி எதுக்கு கேட்கணும், இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு கேட்காம இருக்கிறத எடுத்துகிட்டு போங்களேன், ஆடு கொடுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தால் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குதா, நீங்கள் மட்டும் தின்றுட்டு போங்க, நாலு பேரும் கொடுத்துடுங்க, ஒரு ஏழை கொடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இல்லை எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னா நீங்கள் கூடவே ஹதியாவாக ஒரு மாட்டை கொடுங்க, அது வேறு விஷயம், அக்கிக்காவுக்குரிய கடமையும் ஆட்டை கொடுங்க, மேலதிகமாக உங்கள் வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குது மாடு கொடுங்க, அது தர்மமாகும் இது அக்கிக்காவாகும். எனவே அந்த குதிர்க்க நம்மளாம் திணிச்சு மார்க்கத்தை நம்ம வாய்ப்புக்கு திரிச்சு எடுக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது. இதுதான் ஒரு குழந்தை பிறந்ததுக்குரிய சடங்கு சம்பிரதாயங்களாக இருக்கும். பேர் வைக்கிறதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த மௌலைமார் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மௌலைமாருக்கும் தெரியும், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த பேர் வைக்கிறது தான் வாங்கிட்டா. ஏன்னா அந்த மனுஷன் திருப்திப்படவே மாட்டான். நம்ம நாலு தடவை ஃபோன் பண்ணி ஒரு பேரை கொடுப்போம், இன்னொரு லிஸ்ட்டு கொடுப்போம், ஒரு அஞ்சு பேர் கொடுப்போம், அதில் ரெண்டு வந்து துணிச்சு எடுத்து அதில் ஒரு துண்டை எடுத்து இன்னொரு துண்டில் ஜாயின் பண்ணி இது ரெண்டையும் சேர்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னும் சிலர் வந்து அவங்களா ஒரு பேரை வச்சுட்டு இதுக்கு கருத்து என்ன அப்படியே மெஹரபான் அப்படின்னா என்ன கருத்தம்மா, அதுமா அது அறவே இல்லை, மெஹரபான்டா என்ன கருத்துன்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்னு ஒரு அவங்களுக்கு நாவில் வர மாதிரி எல்லாம் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த பேருக்கு கருத்து கேட்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க மௌலைமாருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த பேர் வச்சு திருப்திப்படுத்துகிறது தான் ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு ஒரு மௌலைகிட்ட பேர் நல்ல பேர் ரெண்டு தாங்கன்னு கேட்டு அதில் ஒன்றை வைங்க, குறிப்பாக சஹாபிகளை பேரை வைங்க, நபிமார்களை பேரை வைங்க, நல்ல கருத்துள்ள பேரை வைங்க. நீங்களாம் அந்த என்ன செய்யணும்னா அகரவரிசையில் பேர் வைக்கணும், முதல் பிள்ளட பேர் எச்சி, ரெண்டாவது எச்சி, மூணாவது எச்சி, முதல் பிள்ளட வந்து மூணு எழுத்து பேர், ரெண்டாவது பிள்ளைக்கு மூணு எழுத்து பேர், அதே இதில் வரணும், அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு அடுக்குமொழியில் பேர் எல்லா பிள்ளைகளுக்கும் வைக்கிறத வந்து நீங்கள் ஏன் தான் விரும்புகிறீங்கன்னு தெரியலை. நல்ல கருத்துள்ள பேரை வைங்க குழந்தைகளுக்கு. ஏழு நாளுக்கு மேலே பேர் வைக்காமல் விட்டுறாதீங்க, ஏழு நாளுக்குள்ளே பேர் வைக்கணும், பேரை வைங்க. இவ்வளோதான் சடங்கு சம்பிரதாயம், இது நாங்கள் செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல மார்க்கத்தை பின்பற்றி நம்முடைய குழந்தைகளை சடங்கு சம்பிரதாயங்களை நிறைவேற்றி வளர்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அதுக்குரிய ஈமானிய பலத்தையும் தந்தருவானாக. வாஹர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.